காற்றை எரிபொருளாக மாற்றி காட்டிய இந்தியா. காற்றை எப்படி எரிபொருளாக மாற்றாங்கன்னு கேட்குறீங்களா? ஸ்கிராம்ஜெட் இன்ஜினில் தான் அவங்க காற்றை மூலப்பொருளாக பயன்படுத்தி எரிபொருளாக மாற்றிருக்காங்க. அது எப்படின்னு வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். தமிழ் நெஞ்சங்கள் அனைவருக்கும் செந்தமிழ் களஞ்சியத்தின் அன்பான வணக்கங்கள். காற்றை எரிபொருளாக்கி இந்தியா ஸ்கிராம்ஜெட் இன்ஜின் வந்துட்டு நம்ம இஸ்ரோ விஞ்ஞானிகள், இந்திய விண்வெளி ஆராய்ச்சி நிறுவனம் டாக்டர் கே சிவன் அவர்கள தலைமையிலான குழுக்கு சேர்ந்து ஸ்கிராம்ஜெட் இன்ஜினை வந்துட்டு தயார் பண்ணியிருக்காங்க. இந்த ஸ்கிராம்ஜெட் இன்ஜினோட வேகம் பார்த்திங்கன்னா மேக்ஸிக்ஸ். இந்த ஸ்கிராம்ஜெட் இன்ஜினில் மூலப்பொருளாக காற்று பயன்படுத்துகிறாங்க. விண்வெளிக்கு செல்கிறப்ப காற்றோட அழுத்தம் வந்துட்டு கூடுதலாக இருக்கும். காற்று வந்துட்டு ஒரு பொருளை வந்துட்டு அழுத்துறப்ப அதோட வேகம் வந்துட்டு குறையும். அதை வந்துட்டு காற்று இயக்கவியல் அந்த தத்துவத்தை அடிப்படையாக வச்சு காற்றை எரிபொருளாக மாற்றிருக்காங்க. அது எப்படின்னா, ஸ்கிராம்ஜெட் இன்ஜினில் இருக்க ப்ரொஃபுல்லர், அந்த ப்ரொஃபுல்லர் உள்ளே வந்துட்டு காற்று போ செல்கிறப்ப 0.75 பார் வேகத்தில் வந்துட்டு காற்று உள்ளே போகிறதுங்க. அந்த காற்றை திரவ ஹைட்ரஜன் அதை எரிய வச்சு 450°C எரிய வைக்கிறப்ப அந்த 0.75 பார் காற்றானது 30 பாராக வந்துட்டு கன்வெர்ட் ஆகுதுங்க. அப்படி கன்வெர்ட் ஆகிறப்ப காற்றின் வேகம் வந்துட்டு வேகத்துக்கு ஏற்ற மாதிரி அந்த ப்ரொஃபுல்லர் ரொட்டேட் ஆகி அது மூலியமாக இந்த ஸ்கிராம்ஜெட் இன்ஜினோட வேகம் வந்துட்டு மேக்ஸிக்ஸுங்கிறத வந்துட்டு அச்சீவ் பண்ணுதுங்க. இந்த ஸ்கிராம்ஜெட் இன்ஜினோட ஸ்பெஷல் என்னென்னா, உலக நாடுகளே இதுவரை கண்டுபிடிக்காத டெக்னாலஜி வந்து நம்ம இந்தியா கண்டுபிடிச்சிருக்குங்க. அதுக்கு காரணம் என்னென்னா, நம்ம நாட்டில் இருக்க விஞ்ஞானிகள் அவர்களும் அயராது உழைப்பு ஒற்றுமை நம் தேசத்தை உலக நாடுகள் மத்தியில் முதல் நாடாக கொண்டு வரணும், நிலைநிறுத்தணும். நம்மளோட முப்படைகள் மற்றும் விண்வெளி ஆராய்ச்சியை வந்துட்டு உலகத்தை தலை சிறந்ததாக வரணுங்கிற ஒரு குறிக்கோளாக இரவு பகலாக டாக்டர் சிவன் தலைமையிலான குழுக்கள் மேற்கொண்ட முயற்சிகளாக கிடைத்த வெற்றி தான் இந்த ஸ்கிராம்ஜெட் இன்ஜின். இந்த ஸ்கிராம்ஜெட் இன்ஜினில் திரவ ஹைட்ரஜன் அதை வெப்பப்படுத்தி அது மூலமாக அது கூட காற்றை வந்துட்டு எரிய வைக்கிறப்ப அந்த ஸ்கிராம்ஜெட் இன்ஜினோட வேகம் அதிகரிக்குது. இந்த ஸ்கிராம்ஜெட் இன்ஜின் வந்துட்டு ஹைப்பர்சோனிக் டெக்னாலஜி டெமான்ஸ்ட்ரேட்டர் வெஹிக்கிளில் பயன்படுத்துகிறாங்க. இந்த ஸ்கிராம்ஜெட் இன்ஜினை வந்துட்டு பார்த்தா இதுவரை உலக நாடுகளில் 3 நாடுகள் தான் கண்டுபிடிச்சிருக்காங்க. அமெரிக்கா, ஆஸ்திரேலியா, அந்த வரிசையில் 3வது இடம் பிடித்திருக்குது நமது இந்தியாங்க. இந்த ஸ்கிராம்ஜெட் இன்ஜினோட வேகங்கிறப்ப தரையிலிருந்து 30 கிலோமீட்ரு, அதாவது விண்வெளி செல்கிறப்ப அதோடய அழுத்தம், காற்றோட அழுத்தம் வந்துட்டு அதிகமாக இருக்கப்ப அந்த அழுத்தத்தை தாண்டி போகணும்னா அதற்கு தேவையான அதை விட ஒரு 30 மடங்கு வேகம் ப்ரெஷர் கொடுக்கணும். அந்த ப்ரெஷரை டிமான்ஸ்ட்ரேட் பண்ணுறப்ப அந்த காற்றோட வேகத்துக்கு ஏற்ற மாதிரி ப்ரொஃபல்லரை கூர்மையாக வடிவமைச்சிருக்காங்க. இந்த ஸ்கிராம்ஜெட் இன்ஜின் தயார் பண்ணனால நம்ம நாட்டுக்கு விண்வெளிக்கு 1 கிலோ பொருளை கொண்டு போகணும்னா 20,000 பில்லியன் டாலர் வந்துட்டு செலவாகுது. அதான் நம்ம நாட்டோட மதிப்புக்கு பார்த்தோம்னா 14,73,990 ரூபாய் நம்ம இந்திய மதிப்புக்கு செலவாகுதுங்க. இதை வந்துட்டு 10 மடங்கு இந்த ஸ்கிராம்ஜெட் இன்ஜின் கண்டுபிடிச்சனால 10 மடங்கு செலவு வந்துட்டு கம்மியாயிருக்குங்க. இதை விட இன்னொன்று லேட்டஸ்ட் டெக்னாலஜி என்னென்னா, உலகத்திலே முதல் முறையாக நம்ம இந்தியா அனுப்பிச்ச இந்த ஹைப்பர்சோனிக் டிமான்ஸ்ட்ரேட்டர் வெஹிக்கிளுக்கு பயன்படுத்த இந்த ஸ்கிராம்ஜெட் இன்ஜின் வந்துட்டு ரீசைக்கிளிங் பண்ணக்கூடியதுங்க. இதற்கு முன்பு ராம்ஜெட், டர்போஜெட் இந்த டிசைனை வச்சு தான் நம்ம இன்ஜினை பயன்படுத்தி விண்வெளிக்கு ராக்கெட்டுகளை வந்துட்டு ஏவுனாங்க. இப்போ புது டெக்னாலஜி அந்த ஸ்கிராம்ஜெட் இன்ஜினை கண்டுபிடிச்சிருக்கனால நமக்கு ராக்கெட்டை வந்துட்டு
விண்ணில் செலுத்தக்கூடியான செலவு வந்துட்டு 10 மடங்கு கம்மியாகுதுங்க. ஒரு முறை மட்டுமே பயன்படுத்தக்கூடிய இந்த இன்ஜினை வந்துட்டு நமது இந்திய விஞ்ஞானிகள் மீண்டும் மீண்டும் பயன்படுத்தக்கூடிய வகையில் வந்துட்டு தயார் பண்ணியிருக்காங்க. இதனால் பிற்காலத்தில் அதிகப்படியான ஏவுகணைகளை வந்துட்டு நம்ம நாட்டினால் வந்துட்டு விண்ணில் செலுத்த முடியுங்க. இந்த ஸ்கிராம்ஜெட்டோட இன்ஜினை மையமாக வச்சு தான் கக்கன்யான் அந்த திட்டத்தை வந்துட்டு இந்தியா கையில் எடுத்திருக்காங்க. இந்த கக்கன்யான் திட்டம் வந்துட்டு விண்வெளிக்கு வந்துட்டு மனிதர்கள் அனுப்பக்கூடிய ஒரு திட்டங்க. நம்ம வீடியோ பற்றி உங்கள் கருத்துக்களை லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நன்றி.